ஆஸ்கர் அவார்டு மீது எலான் மஸ்க்கு என்ன கோபம்னு தெரியல, பொங்கி எழுந்திருக்காரு. அப்படி அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? துருக்கி கிட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கி குமிக்குது மாலத்தீவு. இந்தியாவை அட்டாக் பண்ணுறதுக்காக வாங்கி குமிக்கிறாங்க. நீங்கள்லாம் ஒயின் சாப்பிடுவீங்களா? அப்படிப்பட்ட ஒயின் எந்த நாட்டிலிருந்து அதிகமாக இறக்குமதி ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட நாடுகிட்ட இருந்து எதனால் இப்போது டிமாண்டு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு ஒயின் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு? அதையும் சேர்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி, ரஷ்யாவிலேருந்து அமெரிக்கர்கள்லாம் வெளியேறிக்கிட்டு இருக்காங்களாம். காரணம், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எலெக்ஷனுக்காக ரஷ்யாவிலேயே அவங்கள பிடிச்சி வச்சுருவாங்களா? இந்த ஹைத்தின்னு சொல்லிட்டு ஒரு சில மனிதர்கள்லாம் இருக்காங்க, அவங்க மனித மாமிசங்கள்லாம் திங்கிறதா சொல்கிறாங்க. அதையும் சேர்த்து வச்சு காட்சிகளாக பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். ஃபாரி அப்படிங்கிற நபர், இவர் யாருன்னா ஏர்பஸ்ஸினுடைய சிஇஓ. இவர் இடையில கொடுத்துருக்கக்கூடிய பேட்டி இன்னைக்கு வேர்ல்டு கிளாஸாக செய்தியாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறது நல்லதுங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் போர் போர்னு போனால் ஒருத்தர் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி சம்பாதிக்கிற காசை பூரா அந்த போருக்காகவே நம்ம செலவு பண்ணோம்னா வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எதை சேர்த்து வைக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வியை ஒரு பிஸ்னஸ் மேனாக இவர் எழுப்பியிருக்கார். எதனால் இந்த கேள்வியை அவர்கிட்ட கேட்கப்பட்டது அப்படின்னா, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்கிட்ட பணம் பற்றி கேள்வி கேட்கும்போது விரயமாகக்கூடிய செலவுகளை தவிர்த்துருங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுறதுல அமெரிக்காவுக்கு இணையாக வேறு எந்த நாடும் செய்யலை. அமெரிக்கா இருக்குது அப்படிங்கிறதுனால தான் உக்ரைன் வந்து போரையே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற காமெடி நடிகரை வச்சு. அப்போது தனிப்பட்ட முறையில் அவங்க நாட்டோவுள்ள சேரணும் அப்படிங்கிறத என்னப்பாடாக வச்சுருந்தாங்கன்னா, சேர்ந்ததுக்கப்புறம் ரஷ்யாட்ட அடிவாங்கன்னா பிரச்சனை இல்லை. சேர்றதுக்கு முன்னாடியே இவ்வளோ பிரச்சனை, இப்போ போலந்து ஸ்வீடன்லாம் சேர்ந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இவங்கள்லாம் வந்து சேர்றதில் பிரச்சனை கிடையாது. அப்போ எந்த நாடு சேர்றதில் அவங்களுக்கு பிரச்சனை? ரஷ்யாவுக்கு உக்ரைன் சேர்றதில் பிரச்சனை. இதில் போய் அமெரிக்கா தலையிடாத அப்படிங்கிறாரு அவர். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கு இடையில பிரச்சனைன்னா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம், நீ ஏன் உள்ளே போகிற, ஆயுதங்கள் ஏன் கொடுக்குற அப்படிங்கிறாங்க. அப்போது உன்னுடைய வளர்ச்சியை நீ நோக்கிப்போ அப்படிங்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, F-35, C-17, அதுக்கப்புறம் ஸ்பை ஜெட்டு, அப்பாச்சி, சினோக்கு, அதற்கு பிறகு ரஃபல், யூரோஃபைட்டர், இந்த மாதிரியான ஆயுதங்கள்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என்னென்னா, ஏர்கிராஃப்ட் ஆகட்டும், மிசைல்ஸ் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்குண்ணா? நம்முடைய நாட்டுடைய பாதுகாப்புக்காக நம்ம வச்சுக்குவோம். இன்னொரு நாடு போர் பண்ணுறதுக்கு நீ ஏன் கொடுத்து உதவுற அப்படிங்கிற கேள்வியை தான் ஏர்பஸ்ஸினுடைய சிஇஓ கேட்டிருக்கார். உலகம் அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நீ மட்டும் ஏப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் அப்படிங்கிறத தான் அமெரிக்காவுக்கு இவர் சொல்லியிருக்கார். இவர் இன்றைக்கி இருக்கக்கூடிய பைடனுக்கு மட்டும் இந்த விஷயத்தை சொல்லலை, இன்னொரு அடுத்த அதிபராக வரணும்னு நினைக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கும் இதே ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருக்காரு. நான் அந்த ரெண்டு பேருக்குமே இதே ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு ஏர்பஸ்ஸினுடைய சிஇஓ பேசியிருக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்கக்கூடிய நியூஸாக இருக்குது. இந்த மாலத்தீவுன்னு ஒரு நாடு இருக்குது. மொத்த பரப்பளவே நம்ம சென்னை அளவுக்கு இருக்காது. மொத்த மக்கள் தொகையும் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட கம்மியான மக்கள் தொகை தான். மொத்தமே 500,000 பேர் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தீவு கூட்டத்தில் ஒன்றாக, பல தீவு கூட்டங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மாலத்தீவுங்கிற நாட்டுக்கு ஒரு அதிபர் மொய்சு அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். நம்ம இந்தியாவோடில் இருக்கக்கூடிய 88 வீரர்களை அங்கே அனுப்பிச்சி வச்சோம், தண்ணி கொடுத்தோம், கரண்ட்டு கொடுத்தோம், கோவிட் டயத்தில் வந்து சாப்பாடு கொடுத்தோம், அந்த மக்களுக்கு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுத்தோம். இப்படி இருந்தும் திருப்தி இல்லாமல் என்ன பண்ணார்னா, மாலத்தீவினுடைய அதிபர் சைனா பக்கம் போய் விழுந்தார். சைனா அவங்களுக்கு கடன் கொடுத்து உதவுறதா நம்பிக்கை காட்டிச்சு, சரி போய் விழுந்தார். அடுத்த கட்டமாக அவர் செஞ்சுருக்கக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக பேசு பொருளாக மாறியிருக்கு. துருக்கி அப்படிங்கிற அந்த நாட்டோட போய் அவர் டைப் பண்ணிக்கிறார். அந்த நாட்டோட வந்து 37 பில்லியன் அளவிற்கான வணிக ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்கார். இந்த சைன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா, அவங்க TV2 அப்படிங்கிற அந்த ட்ரோன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ மாலத்தீவு அப்படிங்கிற அந்த ஒரு நாடு அடுத்த கட்டமாக போர்க்களத்தில் தன்னுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிது. அமைதி பூங்காவாக இருந்த மாலத்தீவு, அதை சார்ந்திருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே மொய்சுவினுடைய முடிவால் பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், ஒரு நாட்டினுடைய கல்வியும் பொருளாதாரமும் அதை தாண்டி வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, த
தாய்லாந்தோட போய் டைப் பண்ணுறாங்க, யுஏஇயோட போய் டைப் பண்ணுறாங்க. ஸோ மருத்துவத்துக்காக அவங்க யாரை சார்ந்து நிற்கிறாங்கன்னா இன்னும் ரெண்டு அரபு நாடுகளை சார்ந்து நிற்கிறாங்க. அப்போது மொய்சு வந்து ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறதுனால அவர் இஸ்லாமிய கண்ட்ரியோடு டைப் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம். பட் சைனாவில் தான் வந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் கட்டின அந்த டூமு எங்கே, ரமலான் காலத்தில் இந்த வார்த்தைகள்லாம் கேட்குறதே சங்கட்டமாக இருக்கும் சில பேருக்கு. அந்த மசூதியில் இருக்கக்கூடிய டூமெல்லாம் கலட்டுறாங்களே, சைனாவில் இருக்கக்கூடிய அதிபர் ஜி ஜின்பிங் அவருக்கு ஆதரவாக எதுக்காக போய் மொய்சு போய் நிற்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பக்கத்து நாடான ஜனநாயக நாடுன்னு சொல்லப்படக்கூடிய இந்தியாவோட சேஃபாக இருக்கிறது பெட்டரா, தன்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களையே விரட்டி அடிக்கக்கூடிய சீனாவோடு போய் நிற்கிறது பெட்டரா? சரி, லட்சத்தீவில் போய் நம்முடைய பிரதமர் ஃபோட்டோ எடுத்து போட்டாரே, அதற்கு பிறகு ஒட்டுமொத்த மாலத்தீவுமே ஆட்டங்கண்ணுச்சில்ல. டூரிஸ்ட் பிளேஸில் 33% வந்து டோட்டலாக ட்ராப் ஆச்சே, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். இந்தியா மாதிரியான பெரிய கண்ட்ரியோடு இருக்கக்கூடிய டைப்பை நீங்கள் உடைக்கிறீங்க அப்படின்னா முய்சுவினுடைய தனிப்பட்ட முடிவு தான் அது. இன்றைக்கி அது அதில் பாதாளத்தில் போய் உழவு போகுது. அரபு நாடுகளோடு அவர் டைப் பண்ணுறது வரவேற்கத்தக்கது, ஆனால் சீனாவோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய உறவுங்கிறது அவருக்கே நாளைக்கு ஆப்பாக முடியும் அப்படிங்கிறத அவர் இன்றைக்கி ரியலைஸ் பண்ண போகிறான்னு தெரியல. அப்படி அவர் ரியலைஸ் பண்ணுற காலம் மாலத்தீவினுடைய அதிபராக நிச்சயமாக மொய்சு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது மட்டும் தெளிவாக தெரிகிறது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஆஸ்கர் அவார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எலான் மஸ்க் என்ன நினைக்கிறாருன்னு தெரியுமா? ஆஸ்கர் அவார்டை தோலை உரிச்சு தொங்க போட்டிருக்காரு. நீ பணத்தால் மட்டும்தான் வந்து ஒரு விஷயத்தை ஆஸ்கரில் சாதிக்க முடியுங்கிறத தாண்டி ஆஸ்கரில் அரசியல் விளையாண்டுக்கிட்டு இருக்கு. சமத்துவமின்மை அப்படிங்கிறது அங்கே நிலவிக்கிட்டு இருக்கு. முழுக்க முழுக்க அந்த ஈக்குவாலிட்டிங்கிறதே ஆஸ்கரில் கிடையாதுங்கிறத டப்பு டப்பு டப்புன்னு தன்னுடைய பதிவு மட்டும்தான் போட்டார். 20 மில்லியன் மக்கள் வந்து அதை பார்வையிட்டிருக்காங்க. அப்படி எலான் மஸ்க் போட்ட ட்விட்டர்னாலே ஆஸ்கர் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து ட்ரெண்டிங் நம்பர் 1 இருக்குது. ஆஸ்கரை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதில் இன்றைக்கி தேதிக்கு ஆஸ்கர் நடந்தப்போ ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படத்தின் மூலியமாக இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில் நல்லா தெரியுது. ஓகே, ஓப்பன்ஹைமர் படமாக 7 அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த படம் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் ஜான் சொல்லிட்டு ஒருத்தர் அமனக்குமா வந்து உள்ளுக்குள்ளே வந்தார். அதற்கு பிறகு அந்த பெயர் பட்டியலை வச்சு தன்னுடைய மானத்தை மறைச்சிக்கிட்டாரு. அதற்கு பிறகு எதுக்காகடா அந்த வேலை இல்லாத விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களாம் நிறையா பேர் இருக்காங்க. அப்படி அமனமாக வந்து நின்று ஆஸ்கர் அவார்டை அறிவித்த நபர் ஜான். இதெல்லாம் தேவையில்லாத விளம்பரங்கள் அப்படிங்கிறதா எலான் மஸ்க் பதிவு செஞ்சுருந்தார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறது எலான் மஸ்கினுடைய பதிவில் த அனாட்டமி ஆஃப் த ஃபால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் சப்போர்ட்டிங் ஆக்டராக நடித்தது தான் ஒரு நாய்க்குட்டி. அந்த நாயினுடைய பெயர் வந்து மெஸ்ஸி அப்படின்னு வச்சுருந்தாங்க. மெஸ்ஸி அப்படிங்கிற நாய் வந்து பேர் வந்து என்னென்னமோ பேர் வைக்கலாம், ஆனால் அவர் கால்பந்து விளையாட்டு ஜாம்பவான் மெஸ்ஸியினுடைய பேரை போய் அந்த நாய்க்கு வச்சதுனால இது ஒரு வன்மையாக கண்டிக்க தகுந்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா மெஸ்ஸிங்கிற பேர் வந்து உங்களுக்கு எவ்வளவு ஃபெமிலியரான பேருங்கிறது உங்களுக்கு தெரியும். அர்ஜென்டினா நாட்டினுடைய ஒரு அவதாரமாகவே பார்க்கப்படும், அர்ஜென்டினா நாட்டினுடைய ஒரு மாண்புமிகு ஃபுட்பால் பிளேயராக பார்க்கப்படுகிறார். அர்ஜென்டினாவுக்கு வேர்ல்டு கப்பை வாங்கி கொடுத்த ஒரு மெஸ்ஸி. அப்படிப்பட்டவருக்கு ஒரு பேரை வந்து ஒரு நாய்க்குட்டிக்கு பேர் வச்சு அதை வந்து சிறந்த நடிகர் அப்படிங்கிற மாதிரியான அடையாளப்படுத்தி அதற்கு நாமினிஸ்லாம் கொண்டு வந்து அதுக்கு ஒரு சேர் போட்டு உட்கார வச்சுருக்காங்க. விலங்குகள் நல்ல ஆர்வலர்களுக்கு வேணால் அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் மனுஷங்களை நேசிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரியான நிகழ்வுகள்ங்கிறது ரசிக்கும்படியாக இருக்காதுல்ல. அப்போது நம்ம வீட்டு நாய்க்குட்டியாக இருந்ததுன்னா நம்ம பெருமையாக வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய பேர், நம்ம ஊரில் வந்து கருப்புசாமி முனியசாமி பேர் வச்சுக்கலாம். ஆனால் உலகத்தரம் வாய்ந்த தலைவர்களுடைய பேரை போய் அதில் வச்சோம்னா அது மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்கள்ல, அந்த ஆங்கிளில் தான் நம்ம அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. இப்படி விஷயங்கள் எல்லாத்தையும் மையப்படுத்தி எலான் மஸ்க்கு போட்டிருக்கக்கூடிய ட்விட்டு தான் இது வந்து குறிப்பிட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்படக்கூடிய விருது. ஓப்பன் ஹைமருங்கிற படம் சொல்லக்கூடிய கதை என்ன, நோலன் எடுத்த கதை என்ன நினைக்கிறீங்க? ஜப்பானில் அணுகுண்டு போட்டப்போ அந்த அணுகுண்டு தயாரித்தது எப்படி, அணுகுண்டு தயாரிக்கும் போது அதை வந்து அன்னைக்கு இருந்த அமெரிக்க பிரசிடெண்ட் வந்து தயாரித்தவர்கிட்டையே கேட்காம அதை தூக்கி ஜப்பான் மேலே போட்டு பரிசோதனை பண்ணார். இதனால் அதை தயாரித்தவர் ரொம்ப பெரிய அளவில் சிக்கலுக்கு உள்ளானார். அதற்கு பிறகு அந்த ஃபார்முலாவை அவர் ரஷ்யாவுக்கு கொடுத்தாருங்கிற மாதிரியான
ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிலேட்டடாக தான் அந்த படம் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற படம் இருக்கும். அப்போது நீங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பந்தமான படங்கள் அப்படிங்கிறது இருக்கும்போது அது அமெரிக்காவுக்கு சாதகமான நிகழ்வாக பார்க்கப்படுது. இதே அமெரிக்கா தோல்வி ஏறக்கூடிய நிகழ்வுகளை வந்து படமாக எடுத்தாங்கன்னா அதுக்கு அவார்டாக கொடுத்துருப்பாங்களா? கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் இந்தியாவை குப்பை இந்தியா அப்படின்னு சொல்லி காட்டப்பட்ட ஒரு படத்துக்கு தானே ஆஸ்கர் அவார்டு கொடுத்தாங்க. ஆனால் அப்படி ஆஸ்கர் அவார்டு கொடுத்ததில் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளும் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்லிட்டு அந்த டேலி பண்ணதெல்லாம் ஓகே தான். பட் எதுக்கு நீங்கள் அவார்டு கொடுக்குறீங்க, எதுக்கு நீங்கள் அவார்டு கொடுக்காமல் இருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போது அமெரிக்காவினுடைய நலன் சார்ந்த விஷயங்களும் இன்னொரு நாட்டை இழிவுபடுத்தக்கூடிய விஷயங்களும் நடக்கும்போது அதற்கு மரியாதை கிடைக்குது. அப்போது விருதுங்கிறது இங்கே விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறது தான் எலான் மஸ்க் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவு. ஸோ இப்படி தன்னுடைய மனைவியை தவறாக பேசிவிட்டார் ஒரு காமெடி நடிகர் அப்படிங்கிறதுக்காகவே அந்த இடத்துல பலார்னு ஒரு அறவிட்ட மேடை தான் அந்த ஆஸ்கர் மேடை. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் போன ஆண்டு நடந்துச்சு. இந்த ஆண்டு ஒரு அம்மனமாக ஒருத்தர் வந்து நின்று தன்னுடைய உடல் வாக்கு காமிச்சுக்கிட்டு ஒருத்தர் வந்து நிற்கும்போது அது ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷனில் ரொம்ப ஃபெமிலியரான விஷயமாக பேசப்படுது. இப்படி ஆஸ்கர் அவார்டுங்கிறது ஒரு அம்மனத்துக்கான அடையாளமாக அந்த இடத்துல பிரகடனப்படுத்தப்படும் போது ரைட்டு, 10/11 அத்தோட இது ஒன்றுன்னு ஒரு அவார்டு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு எல்லாரும் போகாமல் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கல்ல, அந்த இடத்த தான் வேண்டாங்கிறாரு எலான் மஸ்க். ரஷ்யாவை விட்டு அமெரிக்கர்கள் எல்லாமே கிளம்பி ஓடுறாங்களாம். எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ரஷ்யாவில் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்படும். ஏன், நம்ம ஊர்களில் இருந்தே ரஷ்யாவுக்கு படிக்க போகிறவங்க, ஜார்ஜியாவுக்கு படிக்க போகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகம். ரஷ்யாவுக்கு பக்கத்தில் தான் ஜார்ஜியா இருக்குது. ஸோ இப்படி படிக்க போகக்கூடிய மாணவர்கள் எஜுகேஷனுக்காக அங்கே போகிறாங்க. ரஷ்யாவினுடைய நிலை என்ன, உக்ரைன் மீது போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட காரணங்கள்னால ரஷ்யா அணுகுண்டு சோதனை உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சேட்டலைட்டு ஏவி வான்வெளியில் இருந்தும் தனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ரஷ்யாவை விட்டு அமெரிக்கர்கள் வேகமாக வெளியேறுங்கள், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வருகிறது நவம்பர் மாதம், அதனால் இப்போவே அமெரிக்கர்கள் ரஷ்யாவை விட்டு வெளியேறுங்கன்னு ஒரு அன்அஃபிஷியல் ரிப்போர்ட் ஒன்று வெளியாகிருக்கு. இதை பார்த்த ரஷ்யர்கள் எல்லாருமே, ஐயோ நம்ம அப்போது ரெட்டை குடியுரிமை வச்சுருக்கிறவங்க, இப்போ இஸ்ரேல் நாட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க ரெட்டை குடியுரிமை வச்சுருப்பாங்க, அவங்க இஸ்ரேல்லையும் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளில் ஏதாவது ஒன்றையும் குடியுரிமை வச்சுருப்பாங்க, ரெண்டு ரெட்டை குடியுரிமை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் எல்லாருமே ரஷ்யாவை விட்டு வெளியேறக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறிட்டு இருக்குன்னு ஒரு செய்தி பரவுது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, அந்த நம்ம குடிக்கக்கூடிய ஒயின் இருக்குல்ல, அந்த ஒயின் பாட்டில் வந்து எங்கிருந்து அதிகமாக வந்து சப்ளை ஆகுது அப்படின்னு கேட்டால் ஆஸ்திரேலியாவிலேருந்து சப்ளை ஆகுது. ஏன்னா ஆஸ்திரேலியா அப்படிங்கிற அந்த நிலவு கண்டமும் வாங்க அந்த இடத்துல இருந்து தான் அதிகமான அளவில் திராட்சை தோட்டங்கள் விவசாயிகள் பயிரிடக்கூடிய நிகழ்வுகள் அரங்கிருது. அந்த திராட்சை தோட்டங்களில் இருந்து பாரம்பரியமாக ஒயின் தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் ஒரு பெரிய ட்ரம்மு வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த திராட்சை பழ தோட்டங்கள்லேருந்து கிடைத்த திராட்சைகளை எல்லாத்தையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பதப்படுத்தி ஒரு ஒயின் பாட்டெலாம் சூப்பராக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து சைனாவுக்கு தான் அதிகமாக போகும். சைனாவுக்கு அதிகமாக போகிறது வந்து இப்போ நிப்பாட்டப்பட்டிருக்கு. இதனால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒயின் தயாரிக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். இதன் காரணமாக இந்தியாவுக்கும் எக்ஸ்போர்ட் வந்து குறைந்த விலைக்கு கிடைக்குது ஒயின் அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குமே சில பேருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த ஒயின் அப்படிங்கிற தயாரிப்பு ரிலேட்டடாக ஆஸ்திரேலியா ஏகப்பட்ட பதப்படுத்தக்கூடிய முறையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் விவசாயிகளுக்கு சைனா வந்து அந்த இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சதுனால ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப பெரிய அளவில் வறுமையில் வாடுறாங்க. அதனால் விவசாயிகள் தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடு மாடுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த பார்டர் இருக்கு இல்லையா, செங்கடல் ஏரியா வழியாக போகணும். இதனால் கால்நடைகள் அதிகமாக ஆஸ்திரேலியா ஏற்றுமதி பண்ணி தங்கள் இடத்துல இருக்கக்கூடிய நட்டத்தை, இந்த ஒயின் தயாரிக்கக்கூடிய பஞ்சாயத்தை வந்து நட்டமாக போகிறதுனால இந்த கால்நடைகளை விற்று அதனுடைய அந்த தொழிலை வந்து ஈடுகட்டக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஸோ விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது ஆஸ்திரேலிய பிரதமருடைய கடமை. ஆனால் ஆஸ்திரேலிய பிரதமர் ஜினோசைடு அப்படிங்கிற வார்த்தைக்கு துணை போனதாக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள்லாம் அவரை ஐசிஜியில் கொண்டு போய் நிப்பாட்டியிருக்காங்க. இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் போய் குற்றவாளியாக நிப்பாட்டியிருக்காங்க. இதனால் ஆஸ்திரேலியா பெரிய அளவிலான நிதி நெருக்கடியிலையும் விவசாயிகள் இந்த ஒயின் தயாரிக்கிறதுல கால்நடையை விற்பனை பண்ணுறதுல ஏகப்பட்ட சிக்கல்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. தி பாடி ஷாப் அப்படிங்கிற கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு சென்ட் தயாரிக்கக்கூடிய ஒரு ஒரு பழக்கம் முடிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா, ரெண்டாவது நம்ம அதிகமான அளவில் வாசனை திரவியங்கள் பயன்படுத்தக்கூடியவங்க நபராக இருந்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த பாடி ஷாப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு நிறுவனம். இவங்க என்ன பண்ணுறா, அனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி 1976 வெறுமன ஒரு $5,000 தான் இந்த தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீடுகளுக்கு முதல்ல வந்து தான் தயாரித்த வாசனை திரவியங்களை கொடுத்து உதவுறாங்க. அதற்கு பிறகு இது ஏன் பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் மார்க்கெட் ட்ரேடு வந்து பண்ணுறாங்க. அதற்கு பிறகு இது லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே பரவலாக போகுது. அதற்கு பிறகு இந்த பாடி ஷாப் வந்து இந்தியாவிலையும் பரவ ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாமே ரொம்ப கல்ச்சுரலாக இது இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வாங்கி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த பாடி ஷாப்பை வந்து விற்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அதுக்கப்புறம் 1984 வரைக்கும் நல்லா தான் இருந்தது. 2006 அதனுடைய விற்பனைங்கிறது டோட்டலாக டவுன் ஆகி என்னாவது அதை $5,000 அதை வாங்கினாங்க. அதற்கு பிறகு அந்த $300 பில்லியன் அளவுக்கு அந்த கம்பெனியை டோட்டலாக ஓரியலுக்கு விற்றாங்க. ஓரியலுக்கு விற்றதுக்கப்புறம் வந்து ஓரியலோட பிராண்டு இந்த பிராண்டு ரெண்டுமே வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இது நல்லா இருக்குன்னு சொல்லி இதை வாங்குறவங்க ஓரியல் பிராண்டும் டவுன் ஆச்சு. ஸோ இது வந்து இப்போ மிருகங்கள்கிட்டலாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது இல்லை, மிருகங்கள்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது இல்லை. பாடி ஷாப்பினுடைய அந்த ப்ராடக்டே வந்து ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட், பட் ஓரியல் வந்து ரொம்ப கெமிக்கல்லாம் மிக்ஸ் ஆனது தான் அந்த ஓரியலோடது. ஒரியல் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் வந்து புற்றுநோய் வந்து இறந்து போகிறவங்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்கலாம் வந்து இடையில ரிப்போர்ட்லாம் வெளியாச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பரவிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ரெண்டு ப்ராடக்டையும் மிக்ஸ் பண்ணும்போது வந்து சிலது நல்லா ஓடுது, சிலது நல்லா ஓடலைங்கிறதுனால இதை மறுபடியும் ஓரியல் வந்து விற்றுறாங்க பிரேசில் கம்பெனிகிட்ட. இப்போ பிரேசில் கம்பெனியை விற்று பாடி ஷாப் அப்படிங்கிற கம்பெனி மொத்தம் 3 பேர்கிட்ட கைமாறுது 7 வருஷத்துக்குள்ளே. அப்போது இந்த பாடி ஷாப்பினுடைய பிராண்டே வந்து டோட்டலாக வந்து ஸ்பாயில் ஆகிடுது. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பேங்க் லோன் ரிலேட்டடாக அந்த லேடி மாட்டினதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து அந்த பாடி ஷாப்புங்கிற அந்த பாரம்பரியம் மிக்க கம்பெனி 7 வருஷத்தில் 3 பேர்கிட்ட கைமாறுச்சு. ஒரு பொருள் வந்து ஒருத்தட்ட இருக்கும்போது அது அழகாக பராமரிக்கப்படுது. வெவ்வேறு நபர்கள்கிட்ட அது கைமாறும் போது அதனுடைய பாரம்பரியமும் அதனுடைய பிஸ்னஸும் டோட்டலாக கெட்டு போயிடுது அப்படிங்கிறத மக்களாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு பிராண்டை உருவாக்குறது எந்த அளவுக்கு கஷ்டமோ, அதே மாதிரியான அந்த பிராண்டை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிறதும் அதை விட ரொம்ப கஷ்டம். அந்த வகையில் நம்முடைய பிரசாத் சிக்னேச்சருக்கும் ஏகப்பட்ட தடைகள்லாம் இருந்தது. அந்த தடைகளையெல்லாம் தாண்டி வந்து நம்முடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த முயற்சிகளுக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்களாகட்டும், புதிய புதிய வரவு வரக்கூடிய மக்களுக்காகட்டும், எல்லாருக்குமே எங்களுடைய பெருத்த நன்றிகளை உரித்தாக்குகிறோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.